வணக்கம் சார். ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து ஒரு ஈஸியா வந்து ஒரு 3 மாசத்துல வந்து பேசிக் முடிச்சுட்டு இன்னொரு 3 மாசத்துல வந்து ஒரு அட்வான்ஸ் அந்த மாதிரி ட்ரைனிங் முடிச்சு ஒரு சிம்பிள் மெத்தட் நினைக்கிறவங்க வந்து சிம்பிளா வந்து ஏஎல்பி மட்டும் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம். நிறைய பேர் சொல்லணும் இதை, ஏஎல்பி மெத்தட்ல நிறைய பேர் சொல்லணும், ஏஎல்பி மெத்தட்ல வந்து நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்காக என்னுடைய வணக்கங்கள் சார். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த மாடர்ன் வேர்ல்டுல ஜோதிடம் தேவையா அப்படின்னு பார்த்தா இன்னைக்குதான் நிறைய தேவைப்படுது. முதல்ல திருமணப்போ நிறைய டைவர்ஸ் கேட்குறோம், நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இஷ்யூஸ் பார்க்குறோம். ஜோதிடம் எப்படி பார்க்கணும்னு சொல்லுவாங்களே தவிர பலன் எப்படி சொல்லணுன்றத சொல்லி கொடுக்குறவங்க நிறைய பேர் இல்லை. சரிங்களா, ஜோதிடத்தில் பலன் சொல்கிற பல பேர் ஜோதிடம் சொல்லித்தர்றது இல்லை. ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஐயாக்கிட்ட மட்டும்தான் ஜோதிடம் நீங்கள் பார்க்கறது தான் மெயின், இங்கே பலன் சொல்கிறது தான் இங்கே மெயினாக இருக்குது. அவர் சொல்லித்தரதே ஆரம்பிக்கும் போதே பலன் சொல்றதை பத்தி தான் சொல்லித்தரதா இருக்கு. அவ்வளோ சிம்பிளிஃபைடு அந்த மாதிரி விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையை முதல்ல பார்த்துக்கணும். ஐயாவை வணங்கி என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி சார். வணக்கம் சார். சார் வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் அஸ்ட்ராலஜர்ஸ்லாம், பட் சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு வந்து இவ்வளோ தெளிவாக யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப காலமாகவே ஒரு அன்னோன் டொமெயினாக தான் நம்ம லைஃப்பில் நமக்கு வந்துட்டு இருந்தது. அன்டில் ஏஎல்பின்னு ஒரு பிரேக் த்ரூ வர வரைக்கும் இந்த ஏஎல்பியை வந்து ஒரு பொக்கிஷம் இருக்கிறதுக்கு அதை கொண்டு வந்து சேர்த்துருக்கிற பெருமை பொதுவுடை மூர்த்தி சாரை தான் கண்டிப்பாக சேரும். அந்த மனசு, அந்த தன்மை, அந்த எளிமை வேற யாருக்கிட்டையும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதோட உங்களோட டீம்ல இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த சார்பில் நான் கடவுளுக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார். நீங்க வந்து இந்த சப்ஜெக்ட்க்கு குரு. ஏஎல்பி பொறுத்த வரைக்கும், அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் எனக்கு குரு நீங்க தான். சொல்லி கொடுக்கறதுல இருந்து இவரை மிஞ்சு யாரும் தெரியாது சார். நாங்களும் காலேஜ்ல போய் சொல்லி கொடுத்துருக்கோம். இவர் வந்துட்டு எப்படின்னா காலேஜ் சொல்லி கொடுக்குறது எப்படின்னா நாங்க படிச்சோம் சொல்லி கொடுக்குறோம். இது அப்படி கிடையாது. இந்த ஏஎல்பி பொறுத்த வரைக்கும் அவர் கண்டுபிடிச்சது, அவர் கண்டுபிடிச்சி அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது வந்துட்டு ஒரு ஓப்பன் மைண்டடாக வந்து சொல்றாரு. அது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு அவ்வளோ பெரிய மனசு வேணும் சொல்றதுக்கு. இது ஆக்சுவலி ஒரு நல்ல சீக்கிரம் தான். ரிச்சிருந்தாருன்னா எங்கேயோ போயிட்டு போகலாம். பட் எல்லாருக்கும் சொல்றாரு, நாளைக்கு யார் வந்தாலும் சொல்றாரு. இன்னைக்கு வகுப்புல பார்த்தீங்கன்னா 30-40 பேர் இருந்தாலும் அவருக்கும் சொல்றாரு. நல்ல ஒரு மனுஷன் சார் அவர், அது மறக்கவே முடியாது. அண்ட் ஐ ஹேவ் டு தேங்க். அண்ட் ஐ வில் என்ன சொல்றது தெரியல, வார்த்தை எங்க இல்லை சார் சொல்றது உங்களை பற்றி சொல்ல. நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். நான் திருமலை கேசவன் பேசுகிறேன். ஐயா எனக்கு அறிமுகமாகி 2 ஆண்டுகள் ஆகிறது. ஜாதக விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் ஏஎல்பி என்ற மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்கும் போது உடனடி பலனாக எல்லாம் தெரியுது அப்படின்றத ஒரு நாள்லேயே நான் உணர்ந்துட்டேன். அது சம்பந்தமாக பல விஷயங்கள் ஜாதகங்கள் ஆய்வு செய்து ஐயாவுடைய வகுப்பில் நேரடி வகுப்பில் கலந்துக்கிட்டு இப்பொழுது நான் நேரடியாக தொழில்முறை ஜோதிடராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கு. அப்பொழுது நம்ம ஏஎல்பி முறையில் ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்து ஒரு நிமிஷத்தில் இந்த நாள் இந்த தேதி உங்களுக்கு திருமண பாக்கியமாக இருக்குது, முயற்சியை கைவிடாமல் நீங்கள் அதை முயற்சி எடுத்து செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பலன் சொன்னோம். அதுபோல் பல திருமணங்கள் நடந்திருக்கிறது. அவருடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்டது எங்கள் குடும்பத்தில் யார் செய்த புண்ணியம் என்று தெரியவில்லை, முன்ஜென்ம தொடர்பாக இருக்கலாம் என்று நானே கருதுகிறேன். நன்றி. வணக்கம் ஐயா. அது ஒரு தெய்வீக ஒரு தன்மை இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். அதை ஜாதகத்தை தாண்டி அவங்க சொல்லக்கூடிய அந்த முறைகளை தாண்டி அவங்கள்ட்ட பலன் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பனை இருந்தால் தான் அவங்களால பார்க்க முடியும். பலன் சொல்கிறது அப்படிங்கிறது சார் சொல்லி கொடுத்த மெத்தடை வச்சு சொன்னோம்னா அது ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான். நம்ம உடனே ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க 5 நிமிஷத்தில் திருமண பொருத்தம் அப்படின்ல, 5 நிமிஷத்தில் வாழ்க்கையே அவங்களுக்கு சொல்லிடுற அளவுக்கு இந்த அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமாக நமக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்க வந்து ஆசிரியர் அப்படிங்கிறத தாண்டி
இந்த அட்சயலக்ன பத்திரியை உருவாக்கியவர் அப்படிங்கறத தாண்டியும் ஒரு வழிகாட்டி, எல்லாருக்குமே ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சாருக்கு இருக்கு. நம்ம அந்த அவங்க கற்றுக் கொடுத்த அந்த வித்தையை வந்து நம்ம நல்ல வழியில பயன்படுத்தணும் அப்படிங்கறத நான் இங்க பதிவு பண்றேன். எல்லாரும் அப்படி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப எப்படின்னா ஒரு ஒரு கான்பிடண்டா நம்மளால இந்த எல்பி மெத்தட்ல ஒருத்தவங்களுக்கு நம்ம கைட் பண்ண முடியும் அப்படின்ற கான்பிடன்ஸ் வந்து இந்த ஒன் இயர்ல நிறைய கிடைச்சிருக்கு. பட் இன்னும் நிறைய படிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவையும் அவர் சார் வந்து ஏதாவது கிளாஸ் இருக்கப்ப எனக்கு ரொம்ப புதுவிதமா தெரியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. ஸோ நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா அவங்கவுங்க இருந்தது எல்லாத்துக்கும் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். சார்கிட்ட படிச்சு 3 மாசம் ஆகுது. ஓரளவுக்கு என்னால் எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது. என்னுடைய நிலை, பிறருடைய நிலை சொல்லும்போது அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அவங்க சொல்கிற வழிகளும் சார்கிட்ட நான் கற்றுக்கிற பாடமும் என் வாழ்க்கையை மேலும் மேலும் நல்ல முறையில் கொண்டு போகும், பிறருக்கு என்னால் புரிய வைக்க முடியுங்கிற நம்பிக்கையில் என்னுடைய வாழ்க்கையை கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். இந்த அருளை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு ரொம்ப 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 நன்றி. சாருக்கும் மேமுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். அச்சய இலக்கண பத்ததி ஜோதிடம் அறிமுக வகுப்பு வருகின்ற 16/10/2021 மற்றும் 17/10/2021 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில நடைபெறுது. இது அறிமுக வகுப்பு என்பதால் இலவசமாக இது வந்து ஜோதிட நண்பர்களுக்கு வந்து என்ன இருக்குது, அதில் அச்சய இலக்கண பத்ததியில் நம்ம எப்படி கற்றுக்க போகிறோம், அதில் என்னென்ன முறைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நிகழ்வு தான் இந்த 2 நாள் வகுப்பு. உங்களுக்கு ஜோதிட ஆர்வம் இருந்தவர்கள் இல்லை ஜோதிடர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் கண்டிப்பாக இதில் கலந்துக்கணும். இதை பற்றியான நிறைய விஷயங்களை வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உங்களோட கலந்துரையாடல் நடக்கப்போகுது. கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு 9786-5586-186 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வருகையை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.